Hi friends, welcome to JJ Kitchen Foods. Friends, in this video, we will see a super chicken recipe. Chicken gravy, friends. Vaanga ipo namba adhu eppadi seidhen paakalam. Adhukku munadi namba channel innu vandu subscribe pannadhavanga namba channel ku poyittu or like pannunga. Appadiye unga friends ku ellam share pannunga. Subscribe pannittu pakkathula iruka bell icon-ஐ click pannirukka. Appadiye aalungra option-ஐ click pannirunga friends. Vaanga ipo namba video ku polam. Ipo chicken gravy seiyiradhukaga or kadaiyila vandu enna seithukkeenga. அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட கருகப்புள் சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீ எந்த லெவல் பொடியாக நறுக்கணுமோ அந்த லெவல் நல்லா பொடியாக நறுக்கங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இதுவும் நல்லா பச்சை சுமல் போக நல்லா வதக்கிக்கங்க. இந்த லெவல் நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு தக்காளி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டாக. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா சுண்டி கலரே சேஞ்ச் ஆகி வரணும். அந்த லெவலுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போகணும். இந்த லெவல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் எல்லா சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் ஆகி வர்ற லெவலுக்கு நல்லா கலந்து விட்ருங்க. சிக்கனில் வந்து இப்போ தண்ணி சேர்க்காதீங்க. சிக்கன் வதங்க வதங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள், நான் வந்துட்டு குழம்பு தூள் வந்து ஜீரகம் எல்லாமே கொத்தமல்லியிலேருந்து மிளகாய் மட்டும் போடல, இதில் மற்ற எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நான் மிளகாத்தூள் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் எந்த லெவல் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் இது வந்து இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது கலருக்காக சேர்த்துக்கிறது. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எந்த லெவல் வேணும்னு பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன், அதனால் தண்ணி நான் ஒரு முக்கால் செம்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கரம் மசாலாவில் ஃப்ளேவர் இறங்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கனில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா கொதித்து வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மல்லி இலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏற்கனவே வந்து நிறையா சிக்கன் ரெசிபி போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜே ஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.